ஹலோ, வெல்கம் டு காக்கா பிரியாணி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிங்கிள் டீம் மச்சி லவ் ப்ரொபோசல் ஃப்ராங்க் பார்ட் 4ங்க. இதுதான் நம்ம இன்னைக்கு வெச்சு செய்யறதா இருக்கும். அதாவது ரிவ்யூ பண்ண போறோங்க, ட்ரோல் வீடியோ பண்ண போறோங்க. ஆக மொத்தம் இந்த வீடியோவை குமுறு கஞ்சி காச போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாய்ஸ் நல்ல ஆக்சன் பார்க்க மாட்டீங்க, ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா, வீடியோ பார்க்கற யாரா இருந்தாலும் சரிங்க. சோ நீங்க இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இதை ஏன் உங்களுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு சில ஃபேக் ஐடிலாம் இருக்குதுங்க. அந்த ஐடிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டீம் மச்சிக்கு ரொம்ப அடிமையா வந்து வேலை பார்க்குதுங்க. அதாவது ரொம்ப இதையே வந்து பலவீனமா இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஐடிகளுக்கெல்லாம் அதுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும்போது சரி, ஒன்னு நாலஞ்சு ஃபேக் ஐடி வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கமெண்ட்டை நானும் கவனிச்சு நானும் விடாம செஞ்சுக்கிட்டு இருக்குங்க. நேத்து கூட ஒரு லைவ் பாய் சூப்பர் மண்டே வந்தா அவனையும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த கமெண்டை போய் பாருங்க, உங்களுக்கு எல்லாம் சிரிப்பு வரும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ தாங்க. ஸோ இதே நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லிடுறேன், தேவையில்லாம பொய்யகிய சொல்லி பஞ்சாயத்துல சிக்கி பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாயிராத. நல்லா கேட்டுக்கோங்க, பிராங்க் வீடியோவை பிராங்க பண்ணா அது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. ஆனா அதை ஃபேக்கா ரெடி பண்ணி இது பிராங்க் வீடியோ சொல்லி மக்களை நம்ப வைக்கிற விதத்துல பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லவே முடியாதுங்க. உதாரணத்துக்கு ரோட்ல பிராங்க் வீடியோ பண்ணுவாங்களாம். ரோட்டுக்கு அந்த சைடோ இந்த சைடோ ஆளுங்களை நிப்பாட்டி வச்சு யாராவது ஜனத போறாங்கன்னா அங்க ஷூட்டிங் நடக்குது, யாருமே வந்து கேமராவை பார்க்காம நேரா போங்கன்னு சொல்லுவாங்களாம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பிட்டு எல்லாம் வரும். இல்ல ஒரு ஆட்டி கூட போனை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே தான் போவோம். ஒரு வயசான தாத்தா கூட கேமரா பார்த்து டக்குன்னு திரும்பிடுவாரு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்கா ஃபோர்ஜரி, எல்லாருக்குமே தெரியும். அதாவது புத்தி உள்ளவன் இந்த சேனலை வீடியோ பார்க்கும் போதே சரிங்க, அடுத்த 2 செகண்டே கண்டுபிடிச்சிருவான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராங்க் கிடையாது, ஃபேக்குன்னு சொல்லிட்டு. இந்த உதவகரை நம்பி வந்த அவன் ஒரு உதவகர, இந்த ரெண்டு உதவகரை ஒன்னா சேர்ந்து ஒரு பிராங்க் தான் போப்போம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, புத்தி உள்ளவன் வீடியோவை பார்ப்பான், மனசு வச்சு அவன் சப்ஸ்கிரைப் பண்ணுவான், இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ போய் பார்ப்பான். ஆனா ஒரு சில ஆளுகளா இருக்காங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி வீடியோவை ரெடி பண்ணிட்டு ப்ரீமியர் போடுவாங்க. அது வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வந்து ப்ரீமியர் போட்டுருவானுங்க, அதுக்காக 2 நாளா வெயிட் பண்ணி தவமா தவங்க இருப்பானுங்க. அந்த மாதிரி இதையும் பலவீன ஆளுகளுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்றேங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் 90 கிட்ஸா இருக்கானுங்க, அவனுங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தோன்னா கதறானுங்க பாத்தீங்களா. அந்த கதறா சட்டம்னா என் காதுல கேக்குதுங்க. சோரி நம்ம ரொம்ப பேச வேணாம், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நீ ரொம்ப ஓவரா பைத்தியா, ரொம்ப ஓவரா பைத்தியா, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு, உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கேன்டா. நீங்க அனைவரும் எதிர்பார்த்த லவ் ப்ரொபோசல் பிராங்க் பார்ட் 4 வந்து ரிலீஸ் ஆகுதுங்க. பிரீமியர்ல ஓடுது, லைவா ஓடுது, 26,000 பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ ஓபன் போனே வந்து பாத்தீங்கன்னா தலைவர் ஸ்ரீவசந்த் என்ட்ரி ஆகிறாரு. 10க்கு 10 ரூமா, அதுதான் ஓட்டலாம், அதுவும் சிக்கன் ரைஸ் விற்கிற கடையா. 10க்கு 10 ரூம்ல வந்து ஓபன் பண்றாங்க. அந்த ரூம்லயே வந்து பாத்தீங்கன்னா 2 டைனிங் டேபிள் தாங்க இருக்குது. என் கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டைனிங் டேபிள் தெரிஞ்சுது. 3வது டைனிங் டேபிளில் தான் கேமரா ஃபிட் பண்ணியிருக்கானுங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் அந்த ரீட்டாவை கூப்பிட்டு வந்து நான் ப்ராங்க் பண்ண போகிறேன், ப்ராங்க் பண்ணிட்டு நான் அவனுக்கு நான் ப்ரொபோசல் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் தி பேர் சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாருங்க. டேய் நீ நல்லா இருக்க மாட்டேடா, நல்லாவே இருக்க மாட்டேடா, நாசமாக போனவன். ஆக மட்டும் இந்த 10 ரூம்ல 2 கேமரா வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்களாம். அதாவது இன்னொரு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 3வது டைனிங் டேபிள உட்கார வச்சிருக்கானுங்க. ஆனால் தலைவர் என்ன சொல்றாருன்னா பூஞ்சட்டியில மறைச்சு வச்சிருக்காப்லையா, எனக்கு அந்த மாதிரிலாம் தெரியல. கேமராவை வந்து குப்புறம் படுக்க போட்டு உட்கார வச்சிருக்கானுங்க, அதுக்கு மேலே முக்கால் துண்டை வந்து போத்தி வச்சிருக்கானுங்க. ஏன்னா அப்போதான் வந்து ரகசியமாக கேமரா பிடிக்கிற மாதிரி தெரியணும்ல மக்களுக்காக. ஸோ இதெல்லாம் விடுங்க. சரி அந்த 2வது கேமரா எங்கடா இருக்குது சொல்லுங்கடா. கொஞ்சம் அவனே செத்தங்கடா, அவங்க கிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சிருக்கு இப்ப கூடங்க அந்த 2வது கேமரா எங்க ஃபிட் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு எனக்கு மிகப்பெரிய டவுட்டுங்க. ஏன்னா வீடியோல அந்த பொண்ணே வந்து பாத்தீங்கன்னா வீடியோவுக்கு லெஃப்ட் சைடு தான் என்ட்ரி ஆவா. அப்ப லெஃப்ட் சைடு என்ட்ரி ஆகும் போது அந்த 10க்கு 10 ரூம்ல வாசல் லெஃப்ட் சைடு தானே இருக்கணும். ஒருவேளை லெஃப்ட் சைடு தான் இருக்குன்னு வச்சுக்கலாங்க, அப்ப அங்க வாசலுக்கு அந்த கேமரா எப்படி ஃபிட் பண்ணிருப்பானுங்க? ஒருவேளை கயிறு கட்டி தொங்க விட்டுருப்பானுங்களா சொல்லுங்க நீங்களே. ஒருவேளை கயிறு கட்டி தொங்க விட்டுருந்தா பொண்ணோட தலைமலை இடிக்காது. டேய் இதெல்லாம் நான் கேட்டே வச்சுக்கீங்களேன், வாசல் வந்து அந்த ரூமுக்கு லெஃப்ட் சைட் தான் இருந்தது. அந்த வாசலுக்கு மேலே நாங்கள் ஆணையை அடிச்சு டீசல் கேமராவை தொங்க விட்டோம், அதுவும் 60 டிகிரியில். ஏன்னா அது மாதிரிலாம் கேமரா தொங்க விட்டு அதுக்கு பேர் டீசல் கேமரா கிடையாதுடா, செக்யூரிட்டி கேமரான்னு பேரு. எனக்கு தெரிஞ்சு
இந்த 10x10 ரூம்ல லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா வாசல் இருந்திருக்க வாய்ப்பு கிடையாதுங்க. ஒரு பரணை இருந்திருக்கும். அந்த பரணை மேல ட்ரிபிள் சென்டர் உட்கார ட்ரிபிள் சென்டர்ல கேமரா உட்கார வச்சு 60 டிகிரி கேமரா வந்து சாய் கோணமா வந்து எடுத்து படம் பிடிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும்ங்க. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து கடைசியா முடியிருப்போம் பாத்தீங்கன்னா ரைட் சைடு, அதாவது இந்த வீடுக்கு ரைட் சைடு கை கட்டி பேசுவா. அதே மாதிரி அந்த நம்ம தலைவர் கூட சிக்கன் ரைஸ் சாப்பிடியான்னு சொல்லிட்டு ரைட் சைடு தான் கண்ணை கட்டி கையை காட்டுவார். ஸோ அப்போ வந்து இந்த 10x10 ரூம்லேயே ரைட் சைடு ஒரு வாசல் இருக்கிற மாதிரி தான் கணக்கு. அது எப்படி அது 10x10 ரூம்ல லெஃப்ட் சைடும் வாசல் இருக்கும், ரைட் சைடும் வாசல் இருக்கும், அப்போ இடையில இருக்கிற அந்த 5 அடி கேப்பில் தான் பூச்செடி வைப்பீங்களா? எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஹாவா இருக்கும் போல இருக்குது எனக்கு என் கண்ணுக்கு. சரி இதெல்லாம் விடுங்க, அடுத்த மேட்டர் போய் நம்ம போய் பார்க்கலாம். அடுத்த மில்லி செகண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கேமரா தான் பார்க்கும். ஓகேவா, டைரக்டா கேமரா தான் பார்க்கும். இதுவே ஒரு மிகப்பெரிய ஸ்பாட்டு. அதே மாதிரி இந்த கேமராவில் முக்காமல துண்டை வந்து போட்டு போத்தி வச்சிருப்பாருங்க. அதை நல்லா நோட் பண்ணி பாருங்க. அவன் வந்து கேமரான்னு சொல்றதுக்கு முன்னாடிலாம் அந்த துணி வந்து பாத்தீங்கன்னா கேமரா துணி கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டே வரும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்பாட்டு. ஏன்னா கேமரா வந்து ஓப்பனா டேபிள் மேல வச்சிருக்கானுங்க, முக்காமல துண்டை போட்டு பூச்செடியில வச்சிருந்தா கேமராவோட பொசிஷன் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா, பூச்செடியா எவ்வளவு பேர் பூச்செடி வச்சிருப்பாருங்க? கிட்டத்தட்ட ஒரு என்ன ஒரு ஒரு அண்டா சைஸ் இருக்கிற பூச்செடியில மறைச்சு வச்சாதான் உண்மையை ஒத்துக்கலாம். இது ஓப்பனா 3வது டைனிங் டேபிள்ல கேமரா வச்சிருக்காங்க. துணி வந்து காத்துலயோ இல்ல ஏதாவது 2வது சீன் ரெகர்சல் பார்க்கும் போதோ இல்ல ஸ்கிரிப்ட் எழுதும் போதோ ஏதாவது பண்ணும் போதோ பிரேக் எடுத்து பண்ணும் போதோ இருக்கும். ஆனா வீடியோ வந்து இந்த வாட்டி 100% ரியலாக இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கானுங்க. கேமரா கேமரா செக் பண்ணாமல் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு நீ இந்த மாதிரி பேசு, எனக்கு எங்கள் அண்ணனுக்கு ஊசி உச ஊசி போட்டுருவேன், உசு அதை போட்டுருவேன் இதை போட்டுருன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வீடியோ மட்டும் பார்க்கறது ரொம்ப ஃபன்னாக தான் இருந்துச்சு. அந்த பிரச்சனை செம்ம ஜாலியாக தான் இருந்தது. ஸோ சீக்கிரம்டா கூட சீக்கிரம் அந்த பிராங்குங்கிற வார்த்தை மட்டும் எடுத்துட்டு விழாக்கு ட்ரை பண்ணுங்கள், நல்லா தான் இருக்கும். நீங்கள் எப்போ எர்மச்சனி ஆகிறது அராத்தி ஆகிறது, சும்மா பிராங்கு பிராங்க இருந்தனா உனக்கு கழுவி தான் ஊற்றிக்கிட்டு இருப்பானுங்க, பேர் டேமேஜ் ஆயிரும். உங்களுக்கு உனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் எல்லாம் கிடைச்சிடும், பேர் டேமேஜ் ஆயிரும், ரோட்டை போறவங்க அடிக்க அடிச்சுக்கிச்சு போட்டுருவானுங்க போல இருக்கு. அந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க சரியா? சரி வேற ஒண்ணும் இல்லைங்க, அடுத்தது நல்லா சொல்லி பார்க்கலாம். இந்த 4வது பாட்டு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வச்சு செஞ்சுட்டாங்க, நல்லா கதற விட்டானுங்க. இது எல்லாமே ஃபேக் வீடியோன்னு சொல்லிட்டு. ஸோ இதனால வந்து இந்த படத்தோட டைரக்டர் அதாவது ஸ்ரீவசந்தோட தம்பி என்ன பண்ணிட்டாரு, உஷாராக வந்து முன்னாடியே டைட்டில் போட்டாரு இந்த வீடியோ பெற்றோர்கள் அனுமதியோட விலாக் விலாக் முறையில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறதுன்னு சொல்லிட்டு. இந்த ஐடியா கூட வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ணிட்டு இதுலேயே நிறைய மண்டமலை கொண்டாலும் நிறைய விஷயங்கள் தெரியும் போது இதை கண்டுபிடிச்சி நம்மளை ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த வீடியோ வந்து விலாக் முறையில் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வீடியோவில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் ஸ்ரீ வசந்த் இந்த வீடியோவை நீங்கள் ஃப்ராங்காகவும் எடுத்துக்கலாம் இல்லை விலாக் மாதிரி எடுத்துக்கலாம் சொல்லுவாப்பில் எந்த இந்த ஊழ உதாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட சரிங்க 90 கிட்ஸ் கதறிட்டு இருக்காங்க, என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி எங்களுக்கு எப்படா கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கூட சரி 90 கிட்ஸ் கூட ப்ராங்க் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூட ப்ராங்க் பண்ணி லவ் ப்ரொபோசல் பண்ணலாம்னு சொல்லி ஒரு மென்டாலிட்டியே வருதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகர பொழுப்பை தான் நானும் சொல்லுவேங்க. சோரி முடிச்ச மொன்னா நாய் அந்த முக்குல போய் உட்காந்து பிச்சை எடுக்க போகுது, அதுக்கு லவ்ட்ட பாரு சவுண்ட் என்னமா குறுக்குதா இது. அடே எடுபட்ட பயலுகளா, நீங்கள் என்ன தான் ட்ராமா பண்ணாலும் சரி இதில் வந்து தப்பு கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்காத ஏகப்பட்ட தப்புகள் இருக்குது. அதாவது இந்த வீடியோவில் 2 கேமரா வச்சு 2 விதமாக ஷூட் பண்ணியிருக்காங்க, அது ஓப்பனாகவே கண்ணுக்கு தெரியுதுங்க. அதாவது அந்த பூச்செடி மேலே மறுத்து வச்சு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கேமராவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் 90 டிகிரி நேராக இருக்கும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லெஃப்ட் சைடு மேலே தொங்குற கேமராவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டைனிங் டேபிள் கொஞ்சம் கிராஸ் ஆகிற மாதிரி தெரியும். இது எப்படி கிராஸாக இருக்கும், கிராஸ்னால் வந்து அதில் ஒரு காட்சி பிழையெல்லாம் இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேலே வச்சு கேமரா ஷூட் பண்ணும்போது டைனிங் டேபிள் லைட்டாக கிராஸாக இருக்கும். அதை நீங்கள் கூட என்ன சொல்லுவீங்க, இது வந்து உண்மை தான் அப்படின்னு சொல்லுவீங்க.
இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய காட்சி பிழைகள் எல்லாம் இருக்குது. அதை உங்களுக்கு எப்படி நான் சொல்றதுன்னு தெரியல. அந்த ஆங்கிள் எல்லாம் இருக்குது. என்னதான் கேமரா மேல தொங்க விட்டு ஆங்கிள் எடுத்தாலும் அந்த டைனிங் டேபிள் அந்த ஆங்கிளுக்கு ஏத்த மாதிரி தான் ஸ்ட்ரைட்டா தெரியணும். சோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா கிராஸா தெரியுது. சோ அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கட்டி எடிட்லாம் நடந்திருக்கு. ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாம் நடந்திருக்கு மட்டும் நல்லா ஓப்பனா தெரியுது. என்ன புரியுதா? இதுலயே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மண்டமலங்கிற கொண்ட ஓப்பனா தெரியுற சீன்லாம் நிறைய இருந்தது. அதை நிறைய பேர் வந்து நோட் பண்ணிட்டு அதை வீடியோ சொல்றதுக்கு ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்களோட ஆசை நிறுவத்துற மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்பாட். அதாவது பொண்ணு வந்து பையனை நல்லா ஃபுளோயிங்கா பேசிக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டா 7:30 பொண்ணோட மடிமையில இருக்கிற போனு டிஸ்பிளே தெரியற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 7:33 வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு மடியில் வச்சுக்கிற கேமரா திருப்பி இருக்கும். அந்த சீன் பாத்தீங்கன்னா ஃப்ளோவா தான் அமையும். அது ஒரு கட்டு ஒன்று வரும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு தெரிஞ்சே நடந்திருக்கு. எல்லாமே புரியற மாதிரி தான் இருக்கு. ஆனா வந்து அவனே வந்து சொல்லுவான் பிராங்க்னு சொல்லிட்டு வீடியோ கடைசியெல்லாம் சொல்லுவான். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்கா ஃப்ராடுன்னு ஓப்பனாகவே தெரியுது. ஸோ இதெல்லாம் ரசிச்சு நம்ம பார்க்கணும்னா பார்த்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பிராங்கா பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஆனால் இது பிராங்க் இல்லைன்னு தெரிஞ்சு பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கொஞ்சம் நிறைய தான் தெரியும் போல இருக்கு. ஸோ அதனால தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த வாட்டி பிராங்க் வீடியோன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வீடியோலேயே விழான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ வரப்போகிற காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லவ் பர்பசன் பார்ட் 4 வந்துருச்சு. ஓகேங்களா? பார்ட் 5 என்ன பண்ணுவா போல நம்ம தலைவர் ஸ்ரீவசந்து நல்லா ஒரு டைலாக்லாம் ஸ்கிரிப்ட் எழுதி அந்த பொண்ணிட்ட வசனமாக பேசுவா போல, அதுக்கப்புறம் வந்து கையை பிடிச்சி கையிலையோ நெத்திலையோ முத்தம் கொடுக்குற மாதிரி வீடியோ வர்றாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானக்கட்ட குழப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ இப்போ கூட சரிங்க, நான் வீடியோ பண்ண நீங்கள் கமெண்ட்ல பாருங்க, சில நாதரிக்கு கழுவி ஊற்றி இருப்பாங்களா கூட்டாளி தான் போல. அதாவது இந்த சிங்கிள் டீம் வச்சு யூடியூப்ல சம்பாதிக்கிற பணம் பத்தலை போல இருக்குது. இன்க்ளூடு பெய்டு ப்ரொமோஷன் சொல்லிட்டு இவனுங்க பைனரி அப்போட ரிவ்யூ கொடுத்துருப்பானுங்க. அதெல்லாம் நல்லா தான் பார்க்க முடிஞ்சுது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் போட்டு வச்சிருந்தானுங்க. அதுவும் டிஸ்ட்ரிக்ட் வாரியா சேலம் வாட்ஸ்அப் குரூப்பு, சென்னை வாட்ஸ்அப் குரூப்பு, மதுரை வாட்ஸ்அப் குரூப் சொல்லிட்டு. சரி, இவங்களுக்கு எப்படியாச்சும் நான் கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சென்னைங்கிற வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் ஆனாங்க. அதை பார்த்தா நானும் சிங்கிள் டீயோட அபிஷியல் குரூப்பாக தான் இருக்கணும்னு பார்த்தா அது இன்னும் ஒரு என்ன சொல்றது பணம் கட்டி ஏமாற குரூப் போலகுது. அதுக்குள்ள போனேனே பார்த்தானே ஒரே மெசேஜே வருது. அதுல அதுலேருந்து நான் எஸ்கேட்டே ஆயிட்டேன், எக்ஸைட்டே ஆயிட்டேன். ஆனால் இருந்தாலும் என்னை விடாம எவ்வளோ ஒருத்தன் வந்து என்னென்னோ அனுப்புறான், இந்த மாதிரி முதலீடு பண்ணுங்க, இந்த மாதம் இவ்வளோ வருமானம் வரும், இது வரும், இது வரும், அது வரும்னு. ஏண்டா நீங்கள் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஃப்ராடு. இதில் சரி, உங்களோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுறதுக்காக உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்த ஏன்னா என்னோட தொல்லை பண்ணுறீங்க ஓப்பனாங்க. அதெல்லாம் உங்கள் ஸ்கிரீன்ஷாட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள். அதுவும் நானே சொல்லிட்டு நான் க்ரைம் பிரான்ச் போலீஸில் இருக்கேங்க, சும்மா வந்தேன். இல்லை பரவாயில்ல ப்ரோ, நீங்கள் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு மான கெட்ட வெக்க கெட்ட சூடு சுரண்டியற்ற ஜென்மங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஸோ இப்போ கூட நண்பா நான் வீடியோ முடிக்கிறது முன்னாடி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் முழுக்க முழுக்க யாருக்காக பண்ணுறேன்னா 90 கிட்ஸு, ஒன்றும் அறியாத உலகம் அறியாத 90 கிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை இன்னும் உண்மை நம்பி நச்சுட்டு மனசை வெம்பி போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸ்பெஷலி தேங்க்ஸ் டு என்னோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு வந்து நான் புரிய வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் புதுசாக வரவங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு தேவையான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். என்னன்னு விளக்கம்னு கேட்குறீங்களா? நீ என்ன கழிவு ஊற்ற போறீங்க, நான் பதிலுக்கு கழிவு ஊற்ற போகிறேன். ஆனால் அது காமெடியாக கழிவு ஊற்ற போகிறேன். ஸோ இதெல்லாம் நான் புது சேவையாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதேமாதிரி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற யாராக இருந்தாலும் சரிங்க, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம வீடியோ நிறையா வந்து டிஸ்லைக்லாம் வருது. இந்த டிஸ்லைக்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட சீக்கிரம் லைக்காக மாறிடும், மாற வச்சிருவேன். ஸோ அதெல்லாம் நம்மளோட தாரக மந்திரம்னா. அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சும்மா இருந்துடாதீங்க, அந்த பெல் பட்டனை மட்டும் டங்கு டங்குன்னு தட்டுங்க. நான் போகிற வீடியோ உங்கள் ஃபோனில் டொங்குன்னு. ஓகேங்களா? அண்டில் தென் சீயோ தட்டா பாபா. என் பேர் வெங்கி வீரா, நான் சொல்ல மறந்துட்டேன். சரி, பாய்.